அண்மையில் நடைபெற்ற குஜராத் தேர்தல் முடிவுகளில் பாஜக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இந்த நிலையில் பாஜகவின் முதலமைச்சராக ஏற்கனவே முதலமைச்சராக பதவி வகித்த விஜய் ரூபானி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 21 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத்தில் ஆட்சியில் இருந்த பாஜக இந்த தேர்தலில் காங்கிரசுடன் ஒரு யுத்தத்தையே நிகழ்த்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் குஜராத்தின் முதலமைச்சராக ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையில் நடைபெற்று முடிவடைந்த குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச தேர்தல்களின் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகின. அதில் 2 மாநிலங்களுமே பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. குஜராத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இமாச்சலில் காங்கிரசிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. இந்த நிலையில் குஜராத் மற்றும் இமாச்சல் முதலமைச்சர்கள் பாஜகவின் சார்பில் யார் நியமிக்கப்படுவார்கள் என்ற பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி மீண்டும் குஜராத் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்.